வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் பரப்புரையில் ரொம்ப பிஸியா இருக்காருங்க. கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா பாஜகவுடைய வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் கேம்பெயின் வந்து பண்றாரு. ஏன்னா அவர் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவருக்கு ஓட் ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாட்டி பாஜக திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லை, அதனால தீவிரமான பரப்புரையில் இருக்காரு. இந்த பிஸியான ஷெடியூல்லையும் இப்போ வந்து பிகை நூட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு ஷார்டஸ்ட் இன்டர்வியூவாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு 15 நிமிடங்கள் தான் அந்த நேர்காணலே நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சில வீடியோக்களை வந்து அண்ணாமலை கிட்ட போட்டு காட்டி இந்த வீடியோ குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ வருது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இபிஎஸும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கடுமையாக ஒருத்தரைக்கு ஒருத்தர் தாக்கி வந்து பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோலாம் காட்டி சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது, அதற்கு இபிஎஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறது, இந்த வீடியோவை போட்டு காமிச்சிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள், அதாவது இவருடைய தாத்தா இவருடைய அப்பா, அவருடைய பேர் இல்லை அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட தனியார் கம்பெனிஸ் வந்து இருக்குது. அந்த தனியார் கம்பெனிஸுடைய ஒரு வாட்ச்மேனாக கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. எப்படி தாத்தா அப்பாவுடைய பேர் இல்லைன்னா உதயநிதினால் வாட்ச்மேன் கூட ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்காரு. அவர் வந்து அப்பா தாத்தாவுடைய பேர் இல்லாமல் வெளியே வந்து ஒரு தனியார் கம்பெனியுடைய வாட்ச்மேன் ஆகட்டும், நான் அரசியலிருந்தே வெளியேறேன், அரசியலிருந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து அண்ணாமலை பேசினதுக்கு திமுகவினர் ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது குறித்து 1998 பாஜகவுக்கு அடையாளம் கொடுத்ததே நாங்கள் தான், அதிமுக தான் வந்து கொடுத்துருக்கோம், உங்களை மாதிரி எவ்வளோ பேரை நாங்கள் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரிய தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு டெபாசிட்டை வந்து பேங்கில் டெபாசிட் போடுற மாதிரி ஒரு 30% 33% வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெபாசிட்டாக வந்து அதிமுகவுக்கு கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஊர்லலாம் வந்து இது மாதிரி பேங்கில் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் பேங்கில் வந்து பணத்தை வந்து போட்டுட்டு வரக்கூடிய வட்டியை வச்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பேங்கில் வந்து அந்த வாக்குகளை வந்து டெபாசிட் பண்ணதை அதனுடைய வட்டியை வந்து இவங்க வந்து அனுபவிச்சுக்கிருக்காங்க. ஆனால் டெபாசிட் கரைஞ்சிக்கிருக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரியாக்ட் வந்து பண்ணியிருக்காரு. 2. 3. சீமான் அவர்கள் பேசினதை கேட்கும்போது, சீமான் அவர்கள் பேசுகிறது ஒரு நகைச்சுவை, ரொம்ப பரபரப்பாக நாலு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சுற்றிக்கிருக்கோம் அலைஞ்சிக்கிருக்கோம், அந்த நேரத்தில் ஒரு டக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஃபன்னுக்காக சீமான் அவர்கள் எடுத்துக்கலாம், சீமான் அவர்கள் பேசுகிறதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசினதை நம்ம பார்க்க முடியுதுங்க. மேலும் அண்ணாமலை இப்போ வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இல்லாமல் ஒரு 3வதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரியான பாலிட்டிக்ஸை தான் நான் வந்து விரும்புகிறேன், எப்போதுமே தனியாக வாங்க மோதி பார்க்கலாம், தனியாக சண்டை செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பழக்கம், அதனால் இது வந்து நான் விருப்பப்பட்டு இந்த ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன், இந்த 3வது அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, இதில் நாங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அது எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஓகே, இப்போ திராவிட கட்சிகளோட அண்ணாமலை சொல்கிற கான்செப்ட் சரிதான். இப்போ அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க, ஒரு பெரிய ஒரு ஓட் ஷேர் வாங்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 விழுக்காடு ஓட் ஷேர் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், 40 இல்லை 45 விழுக்காடு ஓட் ஷேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், வெற்றிக்கு பிறகு அதிமுக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்களோட கூட்டணியில் இருந்ததுனால தான் பாஜகவுக்கு இவ்வளோ சீட்டு வந்து கிடச்சிச்சு, பாஜகவுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஓட் ஷேரும் தமிழகத்தில் இல்லை அப்படின்னு அதிமுக வந்து சொல்லுவாங்க. இதே மிக கடுமையான ஒரு தோல்வி அடைகிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னா, அந்த தோல்விக்கான காரணத்தில் அதிமுக அதை வந்து பங்கு போட்டுக்க மாட்டாங்க, எங்கனாலையும் தான் தோல்வி அடைஞ்சோம், தோல்வி அடைஞ்சிச்சு கூட்டணி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஃபுல்லாக பழியை தூக்கி கூட்டணி கட்சிகள் மேலே வந்து போட்டுருவாங்க. இப்போ வந்து பாமகவை பற்றி பேசிக்கிருக்காங்களே, 2019 எங்கள் கூட கூட்டணி இருந்தாங்க, 2021 கூட்டணி இருந்தாங்க, நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாமக குறித்து அதிமுக வந்து பேசுகிறாங்க. இப்படி தான் கூட்டணி கட்சி குறித்து விமர்சனங்களை முன்வைப்பாங்க. 2021 தோல்விக்கு பிறகு சிவி சண்முகம் அவர்கள், பாஜக எங்கள் கூட்டணியில் இருந்ததுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து கிடைக்கல, அதனால தான் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு கூட்டணி கட்சியான பாஜக மீது பழியை தூக்கி போட்டுட்டாரு. இதுதான் நடக்கும், கடுமையான தோல்வி அடைஞ்சாலும் பாஜக தான் காரணம், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு அப்படியே பிளேட்டை வந்து மாற்றுவாங்க. இது அண்ணாமலைக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ணாமலை
இப்போ நாங்கள் தனியாக இருக்கோம், எங்களுக்கு விழுகக்கூடிய வாக்குகள் எங்களுக்கு கிடைத்த ஒரு உழைப்புக்கான ஒரு ஊதியமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்போ தான் எங்களுடைய கட்சியுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு, எங்கள் கட்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும், எங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப க்ளீனாக இருக்காருங்க. அவருடைய கட்சி போகக்கூடிய அந்த பாதையில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பேட்டியிலிருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு கேள்வி கூட வந்து நெறியாளர் வந்து கேட்குறாங்க, இந்த எலெக்ஷனுக்கு பிறகு மேபி நீங்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து உங்களை வந்து நீக்கிட்டாங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டேன், இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் வெங்காயம் மாதிரி, எப்போதுமே நான் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த பதவினால் நம்மளுக்கு மரியாதை அப்படின்னு இருக்கக்கூடாது, நம்மனால் அந்த பதவிக்கு வந்து மரியாதை அப்படின்னு தான் நம்மளுடைய நடத்தைகள் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கிளியராக இருக்கிறவன் அப்படின்னு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக அந்த 15 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு இன்டர்வியூவை அண்ணாமலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது, பார்க்க முடியுது. ஓகே, அண்ணாமலை அவருடைய தாட்டில் இவ்வளவு கிளாரிட்டியாக இருக்கிறதுனால தான் யங்ஸ்டர்ஸுடைய சப்போர்ட்டு மிகப்பெரிய அளவில் இருக்குது களத்தில் அப்படிங்கிறது இந்த 15 நிமிஷம் இன்டர்வியூவை பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய்ஹிந்த்.